ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்பி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோட்ரி நர்சரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீட்டில் கார்டன் வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செடியை முளைக்க வைக்கணும்னா அதுக்கு வந்து சீடு தேவை. சீடு நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி தொட்டியில் மண்ணள்ளி கொட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சீட்ஸை வந்து நிறைய போட்டுருவோம். அதனால வந்து நிறைய சீட்ஸ் வந்து வளராமல் போவோம், அதேமாதிரி வளர்ந்துடும். அதுக்கு வந்து அந்த செடிங்களுக்கு பார்த்திங்கன்னா நெருக்கி நெருக்கி வளர்ந்துடும், அதுக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே கிடைக்காமே போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ப்ரோட்ரே நர்சரியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரோட்ரே நர்சரிக்கு வந்து மிகவும் முக்கியமானது இந்த ப்ரோட்ரே தாங்க. இந்த ப்ரோட்ரே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரோட்ரேயில் வந்து பிளான்ட் வளர்கிறதுக்கு என்ன மீடியம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கோகோபீட் தாங்க. கோகோபீட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஈரப்பதத்தை அதிகமாக தக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு செடியை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங். ஆனால் பாருங்கள், அந்த செடியில் வந்து வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டை வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அதோட ரூட்லாம் சமையாகவே டேமேஜ் ஆகும், அது பிடிச்சி வளர்கிறதுக்கும் லேட் ஆகும். ஆனால் இந்த ப்ரோட்ரேயில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூப் ஷேப்பில் தான் மட்டுமே இருக்கும். பாருங்கள், அந்த கோகோபீட்டோட அந்த வேர்லாம் நல்லா பிடிச்சி வளரும். இதில் வச்சுருக்க எல்லா நாற்றுமே மிளகாய் நாற்று தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மிளகாய் தான். இது பார்த்திங்கன்னா 25 days ஆன செடி தான். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கனாவே கரெக்டா இருக்கும். இந்த நர்சரிய பாத்தீங்கன்னா 500 நாத்துக்கு மேல இருக்கும். இந்த கோகோபீட் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் Black கலர்ல இருக்கு. இது எதனால அப்படினு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த கோகோபீட் பாத்தீங்கன்னா நல்லா டீகம்போஸ்ட் ஆன கோகோபீட். இந்த கோகோபீட் எப்படி செய்யணுன்றதை நம்ம சேனல்லயே ஏற்கனவே போஸ்ட் போட்டுருக்கோம். அப்படி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.